இன்றைக்கு தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கை ஒன்று அண்மையில் வெளிவந்திருப்பதை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில் ஊழல் எப்படியெல்லாம் அரங்கேறி இருக்கிறது, ஊழல் எப்படியெல்லாம் தலைவிரித்தாடி இருக்கிறது என்பதை ஒன்றிய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கை உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெளிவாக்கியிருக்கிறது. கடந்த 2016 முதல் 21 ஆண்டிற்கு இடைப்பட்ட அதிமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு துறைகளில் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நிர்வாக சீர்கேடுகளும் முறைகேடுகளும் வியாபித்திருந்தன என்பதை சிஏஜி அறிக்கை ஆதாரங்களோடு தெளிவுபடுத்தியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி வசமிருந்த துறைகளில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடைபெற்றிருப்பதாக இந்த தணிக்கை குழு இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். பொதுப்பணித்துறையும் நெடுஞ்சாலைத்துறை போன்ற மிக முக்கியத்துவம் வாய்ந்த துறைகள் எடப்பாடி பழனிசாமியே தனது வசம் வைத்திருந்தார். அதன் மூலம் தனது சம்பந்திக்கும் தனது குடும்பத்தினர்களுக்கும் டெண்டர்களை ஒதுக்குவதற்காகவே தன்னிடம் அதை வைத்துக் கொண்டார் என்கின்ற சந்தேகங்களை இந்த சிஏஜி அறிக்கை இன்றைக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி கைவசம் இருந்த அந்த இரண்டு துறைகளிலும் டெண்டர் ஒதுக்குவதற்கான அடிப்படை விதிகள் எப்படியெல்லாம் காற்றில் பறக்க விடப்பட்டன, ஊழல் எப்படியெல்லாம் ஊக்கப்படுத்தப்பட்டது என்பதை புள்ளி விவரங்களோடு சுட்டிக்காட்டியிருக்கிறது சிஏஜி அறிக்கை. முறைகேட்டின் உச்சமாக அரசு அதிகாரிகளின் கணினிகளை பயன்படுத்தி ஒப்பந்த புள்ளிகளை தாக்கல் செய்யும் அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி கவனித்து வந்த நெடுஞ்சாலை துறையில் அரசு இயந்திரம் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறது. 2019 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளின் 57 கணினிகளை பயன்படுத்தி 87 ஒப்பந்தக்காரர்கள் டெண்டர் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதிகாரிகளின் வசம் இருக்கிற கணினிகளின் மூலமே ஒப்பந்தக்காரர்கள் டெண்டர்களை தாக்கல் செய்திருப்பது இன்றைக்கு நிரூபணமாகியிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 2091 டெண்டர்கள் ஒரே கணினியை பயன்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சிஏஜி தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது.